மலேசியாக்குள்ளே கைங்களோட லேப்பா பண்றதுக்கு சிக்காபான இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. மலேசியால சுத்தி பாக்குற இடம் அவ்வளோ இருக்கு, நீ எந்த இடத்துக்கு வேணா போலாம். ஏன்னா உன்னோட ஐசி பீரு அப்படி எவனும் வந்து செக் பண்ண மாட்டான், நீ பங்களாக்காரனா இல்ல நீ வியட்நாம்காரனா இல்ல நீ நேபாளக்காரனான்னு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியும் நீ ஒரு இந்தியன். ஆனா லங்காவுக்கு இடையில பேர் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்லாம் சர்வே பண்ணும்போது ஒரு நல்ல இடமா இருக்கு இந்த இடத்த புக் பண்ணலாம்னு கால் பண்ணுமா அவன் கேக்குறான். யூ பங்ஸா அப்பான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது திடீர்னு ஹோட்டல்ல பங்ஸாலாம் கேக்குறானுங்க. ஏன்னு கேட்டேன், கலவு பங்ஸா இண்டே கித்த தர பகிம்யா, நானும் உடனே இறங்கி திங்கா கொடுக்குறேன். அப்ப பசே இங்க சேத்தரா டுவேயா அப்ப சே தோற பகி உன் தோ இண்டியா. அப்பதான் கதை கதையா சொல்றான், சில இந்தியன் கஸ்டமர் அங்க போயிட்டு ரூம் எடுத்துட்டு பாத்ரூம் நார் அடிச்சு வச்சிருக்கிறது, இருக்கிற கண்ணாடி உடச்சு வச்சிருக்கானுங்க, குடியை போட்டுட்டு போத்தலை போட்டு உடச்சு வச்சுட்டு வர்றது, அப்புறம் அங்க இருக்கிற ஹோட்டல் ரிசப்ஷனை வந்து பூலி பண்ணிட்டு சுலாரெல்லாம் அவுத்து விட்டு வேடிக்கை பாக்குறது. அதுக்கு கேக்குறேன், அவனும் நானும் ஒன்னாடானு தரா பாஸ் கத்தா இந்தியா ஜங்கா பகி. சில பேர் மானத்தை வாங்கறதுக்குன்னே வாழ்றானுங்க, என்னமோ அந்த ஊருக்கு போனோமா அங்க இருக்கிற பாலிட்டிஷியன் பிரைம் மினிஸ்டரு போலீஸ் லோக்கல் மண்டை லோக்கல் தாதா மாபெரும் டோன்லாம் அவங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றது. அது கால் பண்ற ஹோட்டல்ல இந்தியா தபிலே தபிலே செக் இன் அப்படி சொல்றானுங்க. சரி அதை விட்டுட்டு ஹோம் ஸ்டேக்கு போன் அடிச்சுமா, ஹோம் ஸ்டேல அதே கதை தான். ஒரு இடத்துக்கு போறோமா அங்க எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியுமா என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் வரும்போது உன்னோட எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளியர் பண்ணிட்டு வந்துரு. அது இன்னொருத்த வந்து லேபிளைஸ் பண்ற அளவுக்கு மட்டும் நடந்துக்க வேணாம். ஆனா நம்மளுக்கு நக்கல் கேலி கிண்டல் டகால்ட்டி எல்லாம் வந்து பிடிச்சமான ஒரு விஷயம், ஆனா அது வந்து மத்த இனத்துக்கார எடுத்துக்கணும்னு நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. லங்காயில ஒரு டூரிஸ்ட் வாஷ்ரூமுக்கு போறேன், அங்க ஒருத்த எழுதி வச்சிருக்கான், இது எழுதுன்னு கன்ஃபார்ம் தமிழா வேற யாருமே இல்லன்னு, மாமா பூமா போன் நம்பர் எழுதி வச்சிருக்காரு.